புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழில் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறியதாக மகிழ்ச்சி. பள்ளிக்கு வராத மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத தடையில்லை, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். வரத்து குறைவால் கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்படும் முருங்கைக்காய், பணி குறைந்து வருவதால் விளைச்சல் அதிகரிக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை. தமிழகம் முழுவதும் இரண்டாவது நாளாக நடைபெறும் பறவைகள் கணக்கெடுப்பு பணி, வெளிநாட்டு பறவைகள் அதிகரிப்பால் பறவை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி. அழிவின் விளிம்பில் ஆலிவ் ரிட்லி ஆமைகள், ஆமைகள் அழிந்தால் கடல் சாக்கடையாக மாறும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை. மேலும் சில முக்கிய செய்திகள். தொலைத்தொடர்பு சாதன தயாரிப்புக்கு 12,195 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய நிலை குறித்து இஸ்லாமிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகள் குழு நேரில் ஆய்வு செய்து வருகிறது. ஐபிஎல் தொடருக்கான வீரர்களின் ஏலம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பான தகவல்களை திரித்து வெளியிட்டவர்களில் ஒருவரான நிகிதா ஜேக்கப்புக்கு தற்காலிக ஜாமீன் கிடைத்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உரையாற்றவிருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாபில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 6 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய ரஷ்ய உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய வெளியுறவு செயலர் ஹர்ஷவர்தன் ஷரிங்லா இரண்டாம் நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்திய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு அளித்து இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் எம் ஜே அக்பர் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து பத்திரிகையாளர் பிரியா ரமானி விடுவிக்கப்பட்டுள்ளார். ஐநா மேற்பார்வையில் ஈராக்கில் தேர்தல் நடத்த அந்நாட்டு அரசு விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டார். நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் துணைநிலை ஆளுநர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். புதுவை யூனியன் பிரதேச ஆளுநராக பதவி வகித்த கிரண்பேடி அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் இன்று காலை 9 மணிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடந்த எளிய விழாவில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது பதவியேற்பு மற்றும் ரகசிய பாதுகாப்பு உறுதிமொழியை தமிழிசை சவுந்தரராஜன் தமிழில் எடுத்துக் கொண்டார். விழாவில் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். பதவியேற்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழில் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும் என்ற தனது நீண்டைய நாள் கனவு நிறைவேறிவிட்டதாகவும், தமிழில் உறுதிமொழி எடுக்கவும் தமிழில் பேசவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு துணை புரியும் சகோதரியாக இருப்பேன் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், மகப்பேறு மருத்துவரான நான் தெலுங்கானாவையும் புதுச்சேரியையும் இரட்டை குழந்தைகள் போல் பாதுகாப்பேன் என்றார். மேலும் இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பை உருவாக்க தொழிற்சாலை வருவதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் என்று கூறிய அவர், ஆளுநர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகளின் வரம்புகள் என்னென்ன என்பதை நான் நன்கு அறிந்து செயல்படுவேன் என்றும் கூறினார்.
ஓமலூர் வட்டாரத்தில் முருங்கைக்காய் விளைச்சல் பாதிப்பால் வரத்து குறைந்து கிலோ 200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வரும் மாதங்களில் காய்ப்பு அதிகரித்து விலை குறையும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் உள்ளிட்ட வட்டார பகுதிகளில் முருங்கைக்காய் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இங்கு அறுவடை செய்யும் காய்கறிகளை ஓமலூர், தாரமங்கலம், தினசரி காய்கறி சந்தைகளுக்கும் சேலம் மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தைக்கு கொண்டு வந்து விவசாயிகள் விற்கின்றனர். தற்போதுதான் முருங்கை மரங்களில் பூக்கள் வைத்து காய்க்க தொடங்கியுள்ளது. ஆனால் இதற்கு முன்பாக முருங்கை விளைச்சல் முற்றிலும் பாதிக்கப்பட்டு முருங்கை வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் தை மாத தொடக்கத்தில் 500 கிலோ அளவில் வரத்து இருந்த நிலையில் தற்போது 100 கிலோவாக குறைந்துள்ளது. கிலோ 45 முதல் 50 ரூபாய் வரை விலைவான முருங்கைக்காய் தற்போது 200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஒரு முருங்கைக்காய் 10 ரூபாய்க்கும் மேல் விற்பனையாகிறது. பனி நிலவுவதால் பூக்கள் உதிர்ந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் குறைந்த அளவிலேயே முருங்கைக்காய்கள் அறுவடை செய்யப்படுகின்றன. தற்போது முருங்கை காய்க்கும் சீசன் ஆரம்பமாகியுள்ளதால் வரும் மாதங்களில் வரத்து அதிகரித்து விலை குறையும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆண்டுக்கான பறவைகள் கணக்கெடுப்பு பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை சரணாலயத்தில் இரண்டாவது நாளாக நடைபெறும் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் கல்லூரி, பள்ளி, மாணவ மாணவிகள், வனத்துறையினர் என 80 பேர் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டுதோறும் நவம்பர் முதல் மார்ச் வரையிலான சீசன் காலங்களில் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பூநாரை, செங்கால் நாரை, உள்ளான் திரவி, கடல் ஆலா, கடல் காகம் போன்ற 250 மேற்பட்ட வகையான பறவைகள் வந்து செல்கின்றன. இந்த ஆண்டு பருவமழை அதிகமாக பெய்த நிலையில் வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்றைய கணக்கெடுப்பில் 20,700 பறவைகள், குறிப்பாக ஆர்டிக் குளிர் பிரதேசத்திலிருந்து கொசு உள்ளான் பறவைகள் அதிகமாக சரணாலயத்திற்கு வந்துள்ளது தெரியவந்துள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் லிட்டில்ஸ்டுங்கிற கொசு உள்ளான் வகையை சேர்ந்த பறவை இனங்கள் வந்து மிகவும் அதிகமாக இந்த வருஷம் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. எப்போதும் போல் பெலிக்கன், பெயிண்ட் ஸ்டார், ஓப்பன் பில் ஸ்டார், ஸ்பூன் பில், ஐபிஸ், உள்ளான் வகைகள், ஆர்டிக் அண்டார்டிக்லேருந்து வரக்கூடிய லிட்டில் டேன்ஸ், அதேமாரி கடல் காகம், சீகல் போன்ற பறவைனங்கள் அதிகமாக இப்போ காணப்படுகின்றன. பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் கல்லூரி மாணவ மாணவிகளும் ஈடுபட்டுள்ளனர். அதில் கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட எண்ணிக்கையில் பறவைகள் பார்க்கப்பட்டுள்ளன. நேற்று நடந்த பறவைகள் கணக்கு தொடர்ந்து இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பறவைகள் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு நாங்கள் எப்படி பறவைகள் கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துள்ளோம். பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுத்து அழைத்து கொண்டு வந்துள்ளோம். அதனால் மாணவர்கள் அனைவரும் வனவிலங்கு துறையைச் சார்ந்தவர்கள், விலங்கியல் துறையைச் சார்ந்தவர்கள், பள்ளி மாணவர்களும் அறிவியல் துறையைச் சார்ந்த மாணவர்களை அழைத்து கொண்டுள்ளோம். பறவைகளோட எண்ணிக்கை 21,000 இருக்குன்னு பார்த்துருக்கோம், கவுண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப எங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்ஸாக இருக்குது. நாங்கள் பேர்ட்ஸ் சென்சஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடாலஜிங்க இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அழிந்து வரும் நிலையில் உள்ள பல்வேறு வெளிநாட்டு பறவைகள் தமிழகத்துக்கு வந்துள்ளது பறவைகள் கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் அதிநவீன தொலைநோக்கு கருவிகளை கொண்டு ஒவ்வொரு பறவைகளின் வகை, அதன் தாய்நாடு, அதன் நிறம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. தெற்காசியாவிலேயே அழியும் நிலையில் உள்ள கூழைக்கடா, பாம்புதாரா, அரிவாள் மூக்கன், வண்ண நாரை ஆகிய 4 பறவை இனங்கள் கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் அதிக அளவில் தற்போது காணப்பட்டு வருவதாக கணக்கெடுக்கும் குழுவின் தலைவர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் கடந்த ஆண்டை விட தற்போது அதிக அளவில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என கூறினார். இந்த வருடம் நல்ல மழை பெய்ததால், அதிக அளவு தண்ணீர் இருந்ததால் பறவைகளின் வரவு அதிகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குள்ளச்சல், திங்கள் நகர் மற்றும் தக்கலை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 250 மேற்பட்ட காவடிகளுடன் அழகு குத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர்.
திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குள்ளச்சல், திங்கள் நகர் மற்றும் தக்கலை சுற்று வட்டாரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து ராட்டு காவடி, அக்னிக் காவடி, துட்டில் காவடி, தேர்காவடி, பறக்கும் காவடி என 250க்கும் மேற்பட்ட விதவிதமான காவடிகளுடன் அழகு குத்தியும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். காவடி ஊர்வலத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குள்ளச்சல் மற்றும் திங்கள் நகரில் குவிந்ததால் குள்ளச்சல் முதல் அழகிய மண்டபம் வரை போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. காவடி பவனிக்காக வழி நெடுகிலும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்து வழக்கில் பட்டாசு ஆலை உரிமையாளர் சந்தனமாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி சாத்தூர் அருகே அச்சங்குளத்தில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 20 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் 17 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் மற்றும் குத்தகைக்காரர்கள் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று பட்டாசு ஆலை உரிமையாளர் சந்தனமாரி கைது செய்யப்பட்டார். 5 தனிப்படைகள் அமைத்து தலைமறைவாக இருந்தவர்கள் தேடப்பட்டு வந்தனர். வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஆலை உரிமையாளர் சந்தனமாரி நாகர்கோவிலில் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அங்கு விரைந்த தனிப்படை துறையினர் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த சந்தனமாரியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள குத்தகைக்காரர்கள் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வடக்கு மாட வீதியில் 2 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கியது. இதனால் மழை காலத்தில் அந்த சாலையில் தண்ணீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. மாநில நெடுஞ்சாலைகள் துறை சார்பில் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மழைநீர் கால்வாய் பணி 2 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 900 மீட்டர் நீளத்திற்கு கால்வாய் அமைய இருப்பதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில் 50 மீட்டர் பணி முடிந்ததும் அடுத்த கட்ட பணி துவங்கப்படும் என்றும் மே மாதத்திற்குள் பணியை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அப்பகுதி மக்கள் வரதராஜ பெருமாள் கோவில் மதில் சுவரிலிருந்து 4 அடி தள்ளி மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடப்பதால் சாலையின் அகலம் சுருக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றும் எனவே கால்வாய் அமைக்கும் போது உயரமாக கட்டாமல் சாலை மட்டத்திற்கு கால்வாயை அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். இந்த தொகுதியில் எவர் அந்த வேட்பாளர் நல்லா செய்ய மக்களுக்காக செய்யறவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு என்னோட கணிப்பு. நிக்க வைக்கிறதே அவங்க சமுதாயம் பொறுத்த வரைக்கும் தான் நிக்கிற வைக்கிறாங்க. எந்த சமுதாயம் எந்த ஒன்றியத்தில் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து தான் ஆளு நிக்க வைக்கிறாங்க. அது ஒரு கட்சியும் சொல்ல முடியாது, எல்லா கட்சியிலுமே அப்படித்தானே பாடுறாங்க. கொடுக்குற வாக்குறுதி, நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னா நான் நல்லது செய்வேன், அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் நம்ம ஓட்டு போடணும். காசுக்காண்டி யாரும் ஓட்டு போடணும். கட்சி இல்லை, பணமும் இல்லை, நாங்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போடுவோம். நேர்மையானவங்க, நியாயமானவங்களை பார்த்து ஓட்டு. அப்புறம் ஓட்டுன்றது வந்து நம்ம காசு கொடுத்து போடுறதோ இல்லை கட்சியை வச்சு போடுறதோ இல்லை, ஓட்டுன்றது நம்ம போடுற நம்ம குடி உரிமை, அதை நம்ம இப்போ செஞ்சுதான் ஆகணும், எல்லாருமே செஞ்சுதான் ஆகணும். இந்த கட்சி நல்லா செய்யணுங்கிற ஒரு கணிப்பை பார்த்துட்டு தான் சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவோம். வாக்குறுதி அடிப்படையில் தான் ஓட்டு போட்டோம். அவனுக்கு பற்றி சூழ்நிலையில் பண்ணலாம், சார்ஜ் எல்லாம் கிடையாது. நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்க என்ன, அவங்களுக்கு தான் போடணும். பிடிச்ச கட்சிக்கு தான் போட முடியும். என்னோட ஓட்டு நோட்டாவுக்கு தான், யாருமே நல்லது செய்யலை. யார் எதை சொல்கிறாங்க, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நமக்கு தெரியாது. நம்ம உழைச்சா தான் நமக்கு துட்டு. மற்றபடி ஓட்டை நம்பி அரசாங்கத்தை நம்பி நம்ம எதுவுமே முழுமையாக இறங்க முடியாது. கொடைக்கானலில் முள்ளங்கி பயிர் கிலோ 2 ரூபாய்க்கு போவதால் நிலத்திலேயே விவசாயிகள் பூக்க விட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் முள்ளங்கி பயிர் கடும் விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. கிலோ 2 ரூபாய்க்கு விலை போவதால் பயிரை கூலிக்கு ஆள் அமர்த்தி எடுத்தால் நஷ்டமடையக்கூடும் என்பதால் நிலத்திலேயே பூக்க விட்டு மண்ணுக்கு உரமாக்கும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கேரட் முட்டைக்கோஸ் வரிசையில் முள்ளங்கியும் சேர்ந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் விவசாயத்தை விட்டுவிட்டு கூலி தொழிலுக்கு செல்லும் நிலை விரைவில் உருவாகும் என்று அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னையை அடுத்த மதுரவாயலில் நடைபெற்ற திருமணத்தில் மணமக்களுக்கு சின்ன வெங்காயம், பெட்ரோல், சமையல் எரிவாயு வழங்கிய நண்பர்களின் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.
சமீப காலமாக நாடு முழுவதும் பெட்ரோல் விலை வெண்ணெய் முட்டும் அளவிற்கு உயர்ந்து தற்போது 92 ரூபாய் என்ற அளவில் விற்பனையாகி வருகிறது. இதேபோன்று சின்ன வெங்காயம் மற்றும் சமையல் எரிவாயு விலையும் அதிகரித்துள்ளது. விலை ஏற்றத்தால் சாமானிய மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த கார்த்திக் சரண்யா ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மணமகனின் நண்பர்கள் 5 லிட்டர் பெட்ரோல், சின்ன வெங்காய மாலை, சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றை பரிசளித்துள்ளனர். இந்தியாவிலேயே தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழகம் இருப்பதால் புதிய தொழில்கள் வரவுள்ளதாகவும் இதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மின்மிகை மாநிலம் தமிழ்நாடு, அதனாலதான் புதிய புதிய தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம். கிட்டத்தட்ட 3,500 கோடி தொழில் அதிபர்களா முன் வந்து புரிஞ்சுற ஒப்பந்தம் போட்டாங்க. தூத்துக்குடியில் சிதம்பர நகர் பஸ் நிறுத்தம் அருகே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதல்வர் தாமிரபரணி கருமணியாறு திட்டத்துக்கு நிலத்தை கையகப்படுத்தி திட்டத்தை நிறைவேற்றி உள்ளதாகவும் உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய விருதை பெற்றுள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் ராமநாதபுரம் முதல் தூத்துக்குடி வரையில் 700 கோடியில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணி முடிந்து தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய முதல்வர் நாகப்பட்டினத்தில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்றும் இந்த திட்டம் தொடங்கப்படும் போது 1,000,000 வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அல்கராபி என்னும் நிறுவனம் அல்லிக்குளம் பகுதியில் 49,000 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க உள்ளதாகவும் இதனால் நேரடியாக 5,000 பேருக்கு மறைமுகமாக 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் அமைச்சர் கடம்பூர் ராஜு, வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் தாய் தந்தையரை இழந்து படிப்பை துறந்த மாணவனின் கல்விக்கு தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் உதவியதை அடுத்து அவர் பள்ளியில் சேர்ந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுனாமி நகரைச் சேர்ந்த 9வது படிக்கும் முத்தரசன் என்ற மாணவர் தாய் தந்தையரை இழந்து பாட்டி இந்திராணியின் பராமரிப்பில் வாழ்ந்து வருகிறார். குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது படிப்பை விட்டுவிட்டு பனங்கிழங்கு விற்பனை செய்ய துவங்கினார். ஆனாலும் தான் படிப்பை தொடர உதவ வேண்டும் என அவர் விடுத்த வேண்டுகோள் செய்தியாக வெளியானது. படிக்கிற புள்ள 9வது 8வது படிச்ச புள்ள படிப்பணி பண்ணிட்டு அப்பனால இருந்துட்டான். இப்ப திருப்பி படிக்கிறேன்னு பள்ளிக்கூடம் தகுந்த மேல போன வாரத்துல இருந்து ஆசைப்படுறான். எனக்கு போக்கு வாங்கி கொடுப்பியா, புக்கு வாங்கி கொடுப்பியா, பேனை வாங்கி கொடுப்பியான்னு கேட்கறான். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனு கிழங்கு வச்சுட்டு அவங்க 50 ரூபா கொடுத்துக்கு, அதை வச்சு அவன் ஏதாச்சும் நான் படிச்சுக்கிறான் அப்படின்னு என்கிட்ட இருக்கான். போற பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்றான். யாராச்சும் அதை செஞ்சு அந்த பிள்ளைய படிக்க வைக்க யாராவது உதவி கிடைக்குமான்னு தான் நான் பாக்குறேன். இதனை அறிந்த தர்மபுரி மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் மாணவன் முத்தரசனுக்கு 30,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். அந்த நிதி உதவியை பெற்ற முத்தரசன் எம்பிக்கு நன்றி தெரிவித்ததுடன் பணங்கிழங்கு விற்பனையை கைவிட்டு பள்ளிக்கு செல்வதாகவும் நன்றாக படிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எங்க அப்பா அதை நினைச்சுக்கிட்டு கவலையில எங்க அப்பா படுக்கல இருந்தாங்க. உடம்பு சரியில்லாம நான் படிப்பை நிறுத்தினேன். எங்க அப்பா அதுவும் முடியாம இறந்துட்டாரு. அதுல இருந்து நாங்க பணங்கிழங்கு வச்சுதான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிடுறது எல்லாமே பணங்கிழங்கு வச்சுதான். இந்நிலையில் மாணவனின் நிலை குறித்து அறிந்த திருமுல்லைவாசல் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் நடராஜன் மாணவன் முத்தரசனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியர் தமிழரசு முன்னிலையில் பள்ளியில் சேர்த்துக் கொண்டார். மேலும் பள்ளி சீருடை, புத்தகம், புத்தகப்பை, எழுது பொருட்கள் என அனைத்தும் மாணவனுக்கு வழங்கப்பட்டன. மேற்கொண்டு தேவையான உதவிகளையும் செய்வதாக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உறுதியளித்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயில் திருக்குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் திருக்குளம் மாசு அடைந்துள்ளதாக பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவில் ராமானுஜர் அவதரித்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் பின்புறம் உள்ள குளத்தில் நீராடி வழிபட்டு வருகின்றனர். குளத்திற்கு ஸ்ரீபெரும்புதூர் ஏரியிலிருந்து கால்வாய் மூலம் தண்ணீர் வருகிறது. இந்த குளத்தில் 100,000,000 மீன்கள் செத்து மிதப்பதாக பக்தர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் குளத்தின் நீர் மாசடைந்து அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. பக்தர்கள் குளத்தில் நீராடுவதால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்துவிடும் என்று அச்சப்படுகின்றனர். குளத்தை தூய்மைப்படுத்த கோயில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கும் மக்கள்
உடனடியாக இறந்து கிடக்கும் மீன்களை அப்புறப்படுத்தி குளத்தை சுத்தப்படுத்த வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த குளம் சுத்தம் செய்யப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாவது குறிப்பிடத்தக்கது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதிய பிரச்சார வாகனம் முன் தொண்டர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகியின் திருமண விழா நாமக்கல்லில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். முன்னதாக அமமுகவின் தேர்தல் பிரச்சார வாகனத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னமான குக்கருக்குள் ஜெயலலிதாவின் பித்தளை சிலை ஒருபுறமும் மறுபுறம் எல்இடி டிவியும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதனை கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பழகன் மலர் தூவி வாகன பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் பலர் ஜெயலலிதா சிலை முன்பு நின்று புகைப்படமும் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். முன்னதாக தினகரனை வரவேற்கும் விதமாக கேரள செண்டை மேளமும் இடம்பெற்றிருந்தது. ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி வரை குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு கொண்டு வரும் திட்டத்தை நாட்டுக்கு பிரதமர் மோடி அர்ப்பணித்தார். இதன் வாயிலாக சமூக பொருளாதார பயன்கள் அதிகரித்து தற்சார்பு நிலையை நோக்கி நாடு நடைபோட முடியும் என்றும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. விழாவில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட குப்பச்சிப்பாறை வீரோஜிப்பள்ளி கிராமங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி அம்மா மினி கிளினிக்குகளை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 50 மினி கிளினிக்குகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி இதுவரை 36 மினி கிளினிக்குகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சசிகலா குறித்த கேள்விக்கு சசிகலா எந்த வகையிலும் தங்களுக்கு தொடர்பு இல்லாதவர் என்றும் அவரை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவது நாகரிகமாக இருக்காது என்றும் தெரிவித்தார். பொதுச் செயலாளர் நாதான்னு சொன்னதா நான் கேள்விப்படல, நீங்க தான் சொல்றீங்க, ஊடகம் தான் சொல்லுது. அந்த ஊரில் சென்றது நாடே தெரியும். அந்த நாடே தெரிவதற்கு நம்முடைய தினமலரே எப்படியெல்லாம் அந்த ஊர்வலத்தை சரி செய்தார்கள், எதற்காக எவ்வளவு செலவு செய்தார்கள் என்பதும் தெரியும். இதை பற்றி நிறைய விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றே நான் கருதுகிறேன். நாமக்கல்லில் அமமுக மாவட்ட செயலாளர் அன்பழகன் இல்ல திருமண விழாவில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் பங்கேற்றார். பின்னர் சேலம் சென்ற டி டி வி தினகரனுக்கு ராசிபுரம் எல்லை பகுதியான கீரனூர் பகுதியில் அமமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிறிது நேரத்தில் டி டி வி தினகரனுக்கு ஆரத்தி எடுத்த பெண்கள் அனைவருக்கும் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வகை வாகனங்களையும் சென்னை கோட்டையை நோக்கி புறப்பட்டு முற்றுகையிடப் போவதாகவும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் மாநில தலைவர் முருகன் எச்சரித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த மாதம் 3ஆம் தேதி தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தின் பொதுக்குழு நடைபெறும் என்றும் அப்போது புதிய வாகன சட்டம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றார். விலை உயர்வை குறைக்க அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து பெட்ரோல் பங்குகள் முன்பும் வாகனங்களை நிறுத்தும் போராட்டம் நடைபெறும் எனவும் கூறினார். வருகிற 3/2/2021 அன்று சென்னையில வந்து பொதுக்குழுவை நாங்கள் கூட்டுறோம். அந்த பொதுக்குழுவின் மூலமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறதா, அல்லது நாங்களே தேர்தலை கலந்து கொள்றதா, அல்லது எங்களுக்கு கோரிக்கையில ஏற்று ஒப்பந்த உத்தரவாதம் கொடுக்கிற கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறதா என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். அதே போல 3/3/2020 அன்று அனைத்து வாகனங்களுக்கும், இலரக வாகனங்களிலிருந்து கடகரக வாகனங்கள் வரை அனைத்து வாகனங்களுக்கும் இன்றைய வாடகையிலிருந்து 30% வாடகையை அன்றைய தினத்திலிருந்து உயர்த்துறோம். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் கலந்து ஆலோசனை செய்து தொடர் போராட்டங்களை அறிவிக்கிறோம். தமிழகம் முழுவதும் பல இடங்களில் அனைத்து இடங்களிலிருந்தும் அனைத்து வாகனங்களிலிருந்தும் கோட்டை நோக்கி நாங்கள் வந்து பேரணியாக புறப்பட்டு வர இருக்கிறோம். என்ன பண்ணாலும் விளையாடுது.
Brian and John na andha kandupidichu WhatsApp kandupidichanga. Brian and John rendu pesi endha WhatsApp kandupidichanga. Brian Acton and John Cook. தண்ணீரில் செல்லும் மிதவை சைக்கிளை உருவாக்கி கீழக்கரை இரட்டை சகோதரர்கள் சாதனை புரிந்துள்ளனர். மீட்பு பணிகளுக்கு இந்த சைக்கிள் உதவும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தெற்கு தெருவைச் சேர்ந்தவர்கள் அசாருதீன் நசுருதீன் இரட்டையர்களான இவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவராக பணிபுரிந்து வருகின்றனர். சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் இவர்கள் கொரோனா காலங்களில் இறந்தவர்களின் உடல்களை மத நல்லிணக்கத்தோடு அடக்கம் செய்துள்ளனர். பேரிடர் காலங்களில் பொதுமக்களை காப்பாற்றும் வகையில் தண்ணீரில் மிதக்கும் மிதவை சைக்கிள் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். தண்ணீர் கேன் கொண்டு உருவாக்கிய இந்த மிதவை சைக்கிள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த மிதவை சைக்கிளில் 180 கிலோ எடை வரை ஏற்றிச் செல்லலாம் என்கிறார் இரட்டையர்களில் ஒருவரான நசுருதீன். ஸ்கூர்னி குளம் எல்லாம் இருக்குது, சுற்றுலா பயணி வர சொல்ல குளிக்க சொல்ல நீச்சல் தெரியாம இறந்துறாங்க, சில உயிருக்கு போடுறாங்க. ஆமாம், சைக்கிள் வச்சு கண்டுபிடிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது சைக்கிளை 180 கிலோ இருந்த அதில் போகலாம். இது எதை வச்சு நான் அப்படியே வச்சுக்கோம்டா, தண்ணி கேனு இரும்பு கம்பி சைக்கிள் இது அவ்வளோதான். இரட்டை சகோதரர்கள் உருவாக்கிய மிதவை சைக்கிள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆர்வத்துடன் இதனை பொதுமக்கள் பார்த்து அசாருதீன் நசுருதீன் ஆகியோரை பாராட்டி வருகிறார். பழங்குடியின மக்களுக்கு ராகி திணை உள்ளிட்டவற்றை அடுத்த ஓராண்டிற்கு இலவசமாக வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் பழங்குடியின மக்களில் பலரும் ஊட்டச்சத்து குறைபாடுடன் காணப்படுகின்றனர். குறிப்பாக பழங்குடியின பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் இரத்த சோகை நோயுடன் இருப்பது ஆய்வில் தெரிய வந்தது. இந்த நிலையில் ஊட்டச்சத்து குறைபாடுகளுடன் காணப்படும் பழங்குடியின மக்களுக்கு அடுத்த ஓராண்டிற்கு பாரம்பரிய உணவு தானிய பொருட்கள் இலவசமாக வழங்கும் திட்டம் ஒடக்குள்ளி பழங்குடியின கிராமத்தில் துவக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்துடன் டிவிஎஸ் சீனிவாசா அறக்கட்டளை இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் மூலம் அடுத்த ஓராண்டிற்கு பழங்குடியின கிராமங்களுக்கு ராகி, திணை, சாமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்க உள்ளனர். பாரம்பரிய உணவு தானியங்களை கொண்டு எவ்வாறு வித்தியாசமான முறையில் உணவுப் பொருட்களை தயார் செய்வது என்பது குறித்து செயல் விளக்கம் காட்டப்பட்டது. சமைக்கப்பட்ட உணவும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்டது. பள்ளிக்கு வராத மாணவர்கள் தேர்வுகள் எழுத எந்த தடையும் இல்லை என்றும், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் பெற்றோர் அனுமதியுடன் வந்து தேர்வுகளை எழுதலாம் என்றும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொங்கர்பாளையம் வினோபா நகரில் அமைந்துள்ள குண்டேரிப்பள்ளம் அணைப்பகுதியில் 1.87 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சுற்றுலாப் பயணிகளுக்கான திட்டப்பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மாணவர்களுக்கு கற்றல் திறன் குறைபாடு இல்லை எனவும், 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வில் எத்தனை பேர் தேர்வு எழுதுகின்றனர் என்பதை நாளை அறிவிப்போம் என்றும் கூறினார். தேர்வு எழுதும் அறையில் 25 மாணவர்கள் வரை அமரலாம் என்று கூறிய அமைச்சர், பள்ளிக்கு வராத மாணவர்கள் பெற்றோர் அனுமதியுடன் தேர்வு எழுதலாம் என்றும், அரசு பள்ளிகளில் 98% மாணவர்கள் பள்ளிக்கு வருவதாகவும் தெரிவித்தார். கடலில் வாழும் ஆமைகள் அழிந்து வருவது இயற்கைக்கு ஆபத்து நெருங்குவதை உணர்த்துவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆமைகள் அழிந்தால் கடல் சாக்கடையாக மாறும் என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிலப்பகுதியை ஒப்பிடும்போது கடல் பகுதியில் அதிக அளவில் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. லட்சக்கணக்கான உயிரினங்கள் கடலில் வாழ்ந்தாலும் கடல் தூய்மையாக இருக்க முக்கிய காரணம் ஆமைகள் என்கின்றனர் கடல்சார் உயிரின ஆராய்ச்சியாளர்கள். உலகளவில் 8 வகையான ஆமைகள் கடலில் உள்ள நிலையில் இந்திய கடற்பகுதியில் ஆலிவ் ரெட்லி ஆமைகள், லெதர் பேக் உள்ளிட்ட 5 வகையான ஆமைகள் வசிக்கின்றன.
இதில் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் தான் அதிகமாக உள்ளன. ஆலிவ் ரெட்லி ஆமைகள் டிசம்பர் மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை கடலில் இருந்து கரை பகுதிக்கு வந்து முட்டையிட்டு அதனை மணல் போட்டு முடிவிட்டு சென்றுவிடும். பிறகு குஞ்சுகள் தானாக பொறித்து மணலில் இருந்து வெளியேறி கடலுக்குள் சென்று வாழத் தொடங்கும். ஆமைகள் கடலில் வசிப்பதால் தான் கடல் இன்றளவும் பார்ப்பதற்கு அழகாக சுத்தமாக காணப்படுவதாகவும், கடலில் இருக்கும் கழிவுகள் பெரும்பாலானவற்றை உணவாக உட்கொண்டு கடலை தூய்மைப்படுத்துவது ஆலிவ் ரெட்லி ஆமைகள் தான் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். ஆலிவ் ரெட்லி ஆமைகள் அதிக அளவில் உயிரிழந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆலிவ் ரெட்லி ஆமைகள் அழிந்தால் ஒட்டுமொத்தமாக கடல் சாக்கடையாக மாறிவிடும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். தெலுங்கானாவில் பிளஸ் டூ வகுப்பு படிக்கும் மாணவியை செல்போனில் படம் எடுத்த இளைஞரை பொதுமக்கள் மத்தியில் மாணவி காலணியால் சரமாரியாக தாக்கினார். தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி சந்தியா பிளஸ் டூ வகுப்பு பயின்று வருகிறார். அவர் பள்ளிக்கு ஆட்டோவில் பயணம் சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மாணவியை இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து கொண்டே செல்போனில் புகைப்படம் எடுத்தார். இதனை கண்ட மாணவி சந்தியா மற்றும் ஆட்டோவின் சக பயணிகள் அருகில் உள்ள கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து அந்த மாணவி அணிந்திருந்த காலணியால் சரமாரியாக தாக்கினர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அவர்கள் இளைஞரை கைது செய்தனர். விழுப்புரத்தில் வரும் 22ஆம் தேதி முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்வுக்கான பந்தல் அமைக்கும் பணிக்கு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கால்கோல் ஊன்றி பந்தல் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஆதிவாலீஸ்வரர் கோயில் குளம் சீரமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 22ஆம் தேதி விழுப்புரம் வருவதை முன்னிட்டு இதற்கான பந்தல் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. சங்கரன் கோவிலில் தனியார் இருசக்கர விற்பனை மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் சுமார் 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவேங்கடம் சாலையில் உள்ள இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் புதிய வாகனங்கள் விற்பனையும் மற்றும் வாகன பராமரிப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. நேற்றிரவு வழக்கம் போல விற்பனை நிலையத்தை ஊழியர்கள் அடைத்துவிட்டு சென்று விட்டனர். இந்த நிலையில் இன்று காலை 6:30 மணி அளவில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பைக் விற்பனை நிலையத்தில் உள்ளே இருந்து புகை வருவதைக் கண்டு சங்கரன் கோவில் நகர தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். தீயணைப்பு வீரர்கள் சில மணி நேரத்தில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கவிதா நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள், பராமரிப்புக்கு வந்த வாகனங்கள், கணினி உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சத்தியமங்கலம் அடுத்த புன்சை புளியம்பட்டி அருகே தீ விபத்து ஏற்பட்டது. இதில் இரண்டு வீடுகள் எரிந்து நாசமாயின. புன்சை புளியம்பட்டியைச் சேர்ந்த சின்ன பழனி மற்றும் ராமையாள் வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. இதனை பார்த்த கிராம மக்கள் நம்பியூர் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் தீ வேகமாக பரவியது. இதில் வீட்டின் முன் கட்டியிருந்த ஆட்டுக்குட்டி தீயில் சிக்கிய நிலையில் லேசான தீக்காயத்துடன் ஆட்டுக்குட்டியை மீட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் வீடுகளில் எரிந்து கொண்டிருந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இவ்விபத்தில் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. அரூரில் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும், விலை உயர்வால் அன்றாடம் கூலி வேலை செய்யும் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர், எனவே விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கம்பத்திலிருந்து 4 கிலோ கஞ்சாவை கேரளாவிற்கு கடத்த முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பைபாஸ் சாலையில் போலீசார் வாகன சோதனை மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த நபர்களை விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்களிடம் 4 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்த முயன்ற ஜெயசூர்யா, சுரேந்திரன், நவீன் என்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனா்.
திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே தற்காப்புக்காக கொலை செய்த பெண்ணை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். அஜித் என்ற இளைஞர் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்ததால் அந்த பெண் கத்தியை பிடுங்கி கொலை செய்ததுடன் சோழவரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தற்காப்புக்காக மட்டுமே இந்த கொலை நடந்ததால் அந்த பெண்ணை கொலை வழக்கிலிருந்து சட்டப்படி எஸ்பி அரவிந்தன் விடுவித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் விடுவித்த அந்த பெண்ணுக்கு கொலையுண்ட நபரின் உறவினர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வருவதாகவும் தன்னை பொதுவெளியில் இழிவுபடுத்துவதாகவும் புகார் அளித்துள்ளார். எனவே தனக்கு பாதுகாப்பு வழங்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக திருக்கோயிலில் கணபதி பூஜையுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு காலை 8:30 முதல் 9:30 மணி வரை மலைக்கோயிலில் பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயார்களுடன் மலைக்கோயில் மாட வீதியில் இந்திர விமானம் வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஓமலூர் வட்டார பகுதிகளில் அறுவடையாகி வரும் மரவள்ளி கிழங்குகள் டன்னிற்கு 1000 ரூபாய் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் ஜவ்வரிசி ஸ்டார்ச் கொள்முதல் விலையும் உயர்ந்துள்ளது. நடப்பாண்டில் பருவமழை ஓரளவிற்கு பெய்ததால் மரவள்ளி விளைச்சல் அதிகமாக உள்ளது. இதனால் ஓமலூர் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மரவள்ளி அறுவடை பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. அதேபோல் சேலம் நாமக்கல் கிழங்கு மாவு மில்களுக்கு மரவள்ளி வரத்து அதிகரித்துள்ளது. வரும் மார்ச் மாதத்தில் மகா சிவராத்திரி விழா வட மாநிலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் என்பதால் வட மாநில வியாபாரிகள் ஸ்டார்ச் ஜவ்வரிசியை அதிக அளவில் கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளனர். இதனால் ஜவ்வரிசி விலை மூட்டைக்கு 600 ரூபாய் உயர்ந்து 3905 ரூபாய்க்கும் ஸ்டார்ச் 360 உயர்ந்து 2750 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஜவ்வரிசி ஸ்டார்ச் கொள்முதல் மற்றும் விலை உயர்ந்ததை தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு விலையும் 1000 ரூபாய் அதிகரித்து ஒரு டன் 6000 முதல் 8000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குண்டு பெரும்பேடு ஊராட்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குண்டு பெரும்பேடு ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. குறிப்பாக பள்ளம் காலனியில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அதேபோல் இங்கு அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக காட்சிப் பொருளாகவே இருந்து வருகிறது. ஊராட்சி மூலம் வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை குடிக்கும் மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை ஸ்ரீமந்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தொகுதி எம்எல்ஏவான பழனியிடமும் பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரில் இடிந்து விழும் நிலையில் உள்ள தஞ்சை மீன் மார்க்கெட் கட்டிடத்தை சீரமைத்து ஏலம் விட வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மார்க்கெட்டை நம்பி 500க்கும் மேற்பட்டோர் தொழில் செய்து வருவதாகவும் 1000க்கணக்கானோர் பொதுமக்கள் மீன் வாங்க வந்து செல்வதாகவும் இடிந்து விழும் நிலையில் உள்ள இக்கட்டிடத்தின் மேலே மரங்கள் வளர்ந்து சேதமடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது மீன் சந்தை வந்து எந்த விதமான அடிப்படை வசதியில் துளி கூட கிடையாது. தண்ணீர் வசதி முதல் தண்ணீர் வசதி, இரண்டாவது ஒவ்வொரு கடையும் இடிந்து விழும் சூழ்நிலையில் கட்டிடம் வந்து ஒவ்வொரு கட்டிடமும் வந்து அதாவது பலத்தன்மை இழந்துருச்சு. அவங்க வியாபாரம் பண்ற இடத்துல இருந்து மேல மேல பார்த்தா கட்டிடம் சீலிங் விழுந்துகிட்டே இருக்கு. வியாபாரிகள் வந்து தொழில் பண்ண பயப்படுறாங்க. பொதுமக்கள் வரக்கூடிய சாலை வசதியும் சரியா இல்லை. அதனால பொதுமக்கள் இருந்து இங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க 56 கடை, அதுல வேலை பார்த்துட்டு இருக்க தொழிலாளர்கள் எல்லாருமே ஒரு அச்சத்தோடைய உள்ள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தாப்பாளூர் பகுதிகளில் செயல்படும் ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் கடைகளில் அரியலூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் திடீர் ஆய்வு நடத்தினர். அப்போது நாள்பட்ட வியாதியுற்ற ஆட்டு இறைச்சிகளை விற்பனை செய்வது குறித்தும் சுகாதாரமற்ற முறையில் செயல்படும் இறைச்சி கடைகள் குறித்தும் இறைச்சியை தொங்கவிட பயன்படுத்தப்படும் எளிதில் துருப்பிடிக்கும் தன்மை கொண்ட இரும்பாலான கொக்கிகள் பயன்படுத்தும் முறை குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டு 3 கிலோ நெகிழிப்பைகள் மற்றும் பழைய 5 கிலோ இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டது. சென்னையில் அதிகாலையில் செல்போன் மற்றும் தங்கச்சங்கிலியை கத்தியை காட்டி மிரட்டி பறித்துச் சென்ற சிறுவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்று விட்டு அதிகாலை சுமார் 3:30 கோவளத்திலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த போது பழைய மகாபலிபுர சாலையில் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த நபர்கள் இருவரையும் தாக்கிவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சைனை பறித்து சென்றுவிட்டனர். காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் இது தொடர்பாக கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவரையும் சிறுவன் ஒருவனையும் கைது செய்துள்ளனர். இதில் சிறுவன் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டான். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் காவலர்கள், வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள தயக்கம் காட்டி வருவதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் சென்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே வீட்டில் படுத்திருந்த மூதாட்டியின் கழுத்தை நெரித்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சாலவாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.